அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று இந்த வீடியோ பதிவில் மாண்புமிகு ஜே ஜெயலலிதா அவர்கள், அதாவது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜே ஜெயலலிதா அவர்களின் சமாதி ஃபீனிக்ஸ் பறவையின் வடிவத்தில் கட்டப்பட்டுள்ளது. அது ஏன் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இது நான் தெரிந்து கொண்ட விஷயம். ஜெயலலிதா அம்மா அவர்கள் இல்லை அம்மையார் அவர்கள் வந்து எந்த ஒரு கஷ்ட காலத்திலும் தோல்வி அடைந்த நேரத்திலும் வந்து நாம் ஃபீனிக்ஸ் பறவை போல் தோல்வியிலிருந்து மீண்டு வருவோம், நாற்பதும் நாம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் அவங்களுக்கு எப்போல்லாம் ஒரு தோல்வி வரும்போது அவங்க சொல்கிறது வந்து நாம் ஃபீனிக்ஸ் பறவை போல் தோல்வியிலிருந்து மீண்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபீனிக்ஸ் பேர்டுன்றது என்னென்னா, தன்னையே வந்து நெருப்பில் போயிட்டு விழுந்துட்டு அதிலிருந்து அந்த பறவை வந்து ஃபீனிக்ஸ் பேர்டு வந்து மறுபடியும் பிழைத்து வரும், மறுபடியும் உயிர்ப்பித்து பறந்து புதுசாக வரும். ஸோ அதுபோல் ஒரு புதிய உருவத்தை எடுத்து வெற்றியை பெறக்கூடிய ஒரு பறவையாக இருக்கிறது இந்த ஃபீனிக்ஸ் பேர்டை பற்றி. நீங்கள் முழுவதுமாக தெரிஞ்சுக்கணுமெனா என்னோடய இன்னொரு வீடியோ இருக்குது ஃபீனிக்ஸ் பேர்டை பற்றி. அது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீனிக்ஸ் பேர்டு பற்றி கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த ஃபீனிக்ஸ் பேர்டை பற்றி அப்பப்போ வெற்றியின் அடையாளமாக குறிப்பிட்டதால் அவர்களுடைய சமாதி வந்து ஃபீனிக்ஸ் பேர்டு உருவத்தில் இருக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே கட்டப்படுகிறது. நான் ஒரு முறை ஒரு வருடத்துக்கு முன்னே பீச்சுக்கு சென்றிருந்தேன். அப்போ பார்க்கும்போது அந்த சமாதி பார்க்கும்போது என்னடா இது ஒரு உருவமே தெரியலையே, இது என்ன உருவம்னு தெரியலையே, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்புறம் தான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதாவது வந்து அவங்க வந்து அந்த வெற்றிக்கு ஒரு ஃபீனிக்ஸ் பேர்டு வார்த்தையை பயன்படுத்தியதுனால அவங்களோட சமாதி வந்து ஃபீனிக்ஸ் பேர்டு போட கட்டப்படுகிறது. ஒரு என்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லலாம்னு நினச்சிருந்தேன். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றும் இதில் வந்து ஜெயலலிதா அவர்கள், அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து எப்பவுமே ஒரு பேச்சு, அதாவது ஒரு உரை நடத்தும்போது பேசும்போது வந்து அப்பப்போ வந்து ஒரு சுருக்கமான கதைகளை சொல்லி சூப்பராக சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு மணி நேரம் பேசுகிறத விட சுருக்கமாக ஒரு ரெண்டு நிமிடத்தில் சொல்லி அந்த கதையை வந்து மக்களுக்கு புரிய வைப்பாங்க. அதுக்கு வந்து உண்மையிலே அவங்கள வந்து நம்ம பாராட்டணும். ஏன்னா சில புத்திசாலிகளுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியும். அதாவது அதாவது ஜெயலலிதா அவர்கள் குறிப்பிட்ட கதைகளையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லுகிறேன். கேளுங்கள், பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.